ஃப்ராங்க்லின் பேசுகிறேன், ஃப்ராங்க்லாப்லேருந்து. பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒரு சில ஃபேன்ஸ் கிட்டே கேட்கும்போது அவங்க வந்து ஹனி வந்து பேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதா சொன்னாங்க, ரேசிங் ஹோம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஹனி, இது 100% பியூர். இது வந்து அந்த க்ரீம் ஃபார்மில் இருக்குது, அவங்க மிஷின் வச்சு அதை க்ரீமாக அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, சப்ளிமெண்ட்டு யூஸ் பண்ணும்போது அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த க்ரீம் ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ரேஸுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க, வீட்லி 1 or 2 டைம்ஸ் கொடுக்கும்போது பேர்டோட ஃப்ளைங் நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு கூட ராயல் ஜெல்லியும் ஆட் பண்ணிடுறாங்க ரேஸுக்கு போகிற அன்னைக்கு, அது 1 or 2 டேஸ்க்கு முன்னாடியே லைட்டாக, ஏன்னா ராயல் ஜெல்லி வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ராயல் ஜெல்லி இங்கே யூஎஸில் வந்து கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, நம்ம ஊர்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட்டு ஓகே, பட்ஸும் நம்ம எவ்வளோ ஸ்லோ பண்ணுறோம், அதனால் ராயல் ஜெல்லி வாங்கி ஆட் பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் ராயல் ஜெல்லி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கம்மியாக யூஸ் பண்ண சொன்னாங்க. அவங்க எல்லாமே என்ன சொல்கிறதுக்கு, ஃபுட்டு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு இந்த க்ரீம் எடுத்து ஹனியை ஆட் பண்ணிக்கிறாங்க. ராயல் ஜெல்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்ல சின்ன உருண்ட அளவுக்கு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதனால் பேர்டோட ஃப்ளையிங் நல்லாயிருக்கு, கண்டிஷன் நல்லாயிருக்கும், ரேஸ்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன், பாருங்கள்.